அன்பு பிள்ளைகளா, கடந்த 6 வாரமாக நாம எயித்துல வந்த ஒவ்வொரு துன்பங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம எத்தனையாவது துன்பங்களை பற்றி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு தெரியலைன்னா நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும். இப்ப நாம எகிப்தில் வந்த 7வது துன்பங்களை பற்றி பார்ப்போம். ஆண்டவர் மோசேயை பார்த்து, அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள், பார்வோன் முன்னிலையில் சென்று அதை வானத்தில் தூவுங்கள் என்றார். அப்போது அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் பட்டு அது வெடித்து புண்ணாக கூடிய கோப்புளங்களாக மாறும் என்றார். அதுபோல மோசேயும் ஆண்டவரின் சொல்லை கேட்டு அவ்வாறு செய்தார். எகிப்தில் உள்ள மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் பட்டு பெரிய கொப்புளங்களாக மாறிச்சு. இதனால் மந்திரவாதிகள் மோசேயின் முன் நிற்க இயலவில்லை. இவ்வளவு கொடிய துன்பம் வந்த பிறகும் பார்வோன் மனம் மாறவே இல்லை. பார்த்தீங்களா குட்டீஸ்களா, பார்வோனின் மனம் கடினமா இருக்குது. நாமும் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி சாய்க்கலைன்னா நமக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் தான் வந்து சேரும். பாய் குட்டீஸ்களா, இதன் தொடர்ச்சியை நாம அடுத்த வாரம் சந்திப்போம்.